அனைவருக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தேர்தலுடைய சிறப்பு பார்வை அப்படின்ற பயணத்தில் நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தேர்தலில் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிடுகிற மதிப்பிற்குரிய அண்ணன் ஹீரோ ஃபேஷன் நிர்வாக இயக்குனர் திரு மூர்த்தி அண்ணன் அவங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். நல்ல அருமையான பண்பாளர், சேவை மனப்பான்மை உள்ளவர், ஆலியார் அறிவித்திருப்பவர்களுடைய அரங்காவலர், எல்லோராலும் அறியப்பட்டவர். ஏற்றுமதியாளர் சங்கத்திலும் 9 ஆண்டுகளுக்கு மேலாக டிசி மெம்பராக இருந்து நல்ல அனுபவம் பெற்றவர். வெற்றியாளர்கள் தாங்கள் செய்வதை வித்தியாசமாக செய்வார்கள். வெற்றியாளராகணும்னா எல்லாரும் செய்கிறத செய்யக்கூடாது. நீங்கள் வந்து வித்தியாசமாக இந்த உலகத்துக்கு உங்களை தனித்தன்மையோடு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து அடிக்கடி சொல்லி இளைஞர்களை உற்சாகப்படுத்துகிறவர். அவர் வந்து இன்றைக்கி ஈசி மெம்பராக வந்து டி சங்க தேர்தலில் போட்டியிடுகிறார். இப்போ அவரைத்தான் நாம் இப்பொழுது நேர்காணல் செய்ய வந்திருக்கிறோம். இப்பொழுது அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் முத்துக்குமார் அவர்களே. என்றென்றும் அன்புடன் முத்துக்குமார். நுகர்வோருக்கு ஏற்கனவே பிரம்மாண்டமாக திருப்பூரில் வளர்ந்துருச்சு. நீங்கள் மேலும் மேலும் இந்திய லெவலில் வளர்ந்து திருப்பூருக்கு உண்டான தேவைகளை மக்களுக்கு தெரிவித்து இன்னும் நம்ம தொழில் ஊக்கப்படுத்த உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. மிக்க மகிழ்ச்சினா அது வந்து நம்மளுடைய கடமை. அது ஏன்னா பல லட்சம் பேருக்கு வாழ்வளிக்கிற இந்த பின்னலாடை தொழில்துறைக்கு சேவையாற்றுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அப்படி தான் நாம் பயணிக்கிறோம். உங்களை போன்ற அனுபவம் நிறைந்தவர்கள் மூத்தவர்களை சந்திப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் உங்களுடைய அனுபவங்களை நாளைய தலைமுறை தொழில் முனைவோர் அறிந்து கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவங்க தங்களுடைய தொழிலை வளர்வதற்கான வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒரு மூத்த தொழில் முனைவோர் பின்னலாடை தொழில்துறையில். இப்போ வந்து உங்களை பற்றியும் நீங்கள் தொழிலில் வளர்ந்த விதம் பற்றியும் ஏற்றுமதியாளர் சங்க தேர்தல் பற்றியும் நாம் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சொல்லுங்கண்ணா, உங்களுடைய முதலாவது, நீங்கள் எந்த வயதிலே தொழிலுக்கு வந்தீர்கள்? வித்தியாசமான பேர் வச்சுருந்தீங்க, ஹீரோ ஃபேஷன். ஹீரோனா கதாநாயகன் அர்த்தம். பேருக்கு தக்கபடி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கானிக் காட்டன் ஆடைகளை தயாரித்து வெளிநாடுகளிலே சந்தைப்படுத்துகிறீர்கள். சொல்லுங்க, உங்களுடைய நிறுவன தொடக்கம், பெயர், காரணம் சொல்லுங்க. 92வது வருடத்தில் எனது நிறுவனத்தை ஆரம்பித்தோம். பெயர் வைக்கும் பொழுது பெயர் வந்து உச்சரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பரிச்சயமான பெயர் இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெயர் செலக்ட் பண்ணும்போது ஒரு சொல்லாக இருக்கணும்னு நான் செலக்ட் பண்ணேன். அப்போ வந்து ஹீரோங்கிற பெயர் பிரம்மாண்டமாமல் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த பெயரையே ஹீரோ ஃபேஷன் அப்படிங்கிற பெயரை என்னுடைய நிறுவனத்துக்கு நான் வந்து வைத்தேன். நான் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த தொழிலை பற்றி ஒன்றுமே தெரியாது, காஸ்டிங் போட தெரியாது, ஆங்கில புலமையும் எனக்கு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஏஇபிசியில் வந்து பெர்லினுக்கு வந்து எக்ஸிபிஷனுக்காக அப்ளிகேஷன் கால்ஃபேர் பண்ணாங்க. நான் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டத்தில் செலக்ட் ஆகி ஒன்றுமே தெரியாமல் பெட்டி எடுத்துகிட்டு நான் ஜெர்மன் போனேன். போய் அங்கே ஸ்டால் போட்டு ஒரு சில ஆர்டர் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறையா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனோம். அதில் வந்து ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய 2 கண்ட்ரியில் எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தாங்க, டிசைனர் கிடைச்சாங்க. நான் வந்து கம்பெனி சின்ன லெவலில் வச்சுட்டு அங்கே வந்து டிசைன் ஆஃபீஸுமே மார்க்கெட்டிங் ஆஃபீஸுமே சுவிட்சர்லாந்தில், ஜெர்மனியில், ஸ்பெயினில், 3 கண்ட்ரிலையுமே நாம் அங்கே இருக்கிறவங்கள என்னுடைய விசிட்டிங் கார்டை வித்தியாசமாக பண்ணோம். ஒரு சைடு வந்து மார்க்கெட்டிங் ஜெர்மனி அவங்க பேர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரொடக்ஷன் திருப்பூர் இருக்கும். ஒரே இம்போர்ட்டரை போய் நான் மீட் பண்ண என்னுடைய கார்டை கொடுத்து அப்போ வந்து எனக்கு அந்தஸ்தோ மரியாதையோ அவங்க என்னை ரிசீவ் பண்ணவே இல்லை. இந்த கார்டு கொடுத்தோன்னே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களும் பட்டுற இங்கிலீஷ் தான், நாமளும் பட்டுற இங்கிலீஷ் தான். இந்த கார்டை கொடுத்து
கொடுத்தது பிற்பாடு. அவங்க பார்த்தாங்க அந்த கார்டு தான் எனக்கு நிறையா வருவாய் ஈட்டி கொடுத்ததுன்னு நான் சொல்லுவேன். அந்த கார்டை கொடுத்தோன்னே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது, நல்ல ஆர்டர் கிடச்சிது, பிஸ்னஸ் நல்லா பண்ணோம். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாம் நார்மலாக பண்ணுறதை விட நம்மளுடைய பொருள், நம்மளுடைய ஐட்டம் வந்து வித்தியாசமாக இருந்ததுன்னா நம்ம சந்தையில் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஏற்றுமதியாளராக நீங்கள் தொழிலுக்குள்ளாக வந்த காலங்கள், தற்போதைய கொஞ்சம் கடுமையான சூழ்நிலைகள், இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு நீங்கள் தொழிலில் வளர்ந்த விதம், ரொம்ப வேகமாக வளர்ந்துருப்பீங்க, நிறைய வாய்ப்புகள் குவிந்து கிடக்கும். இப்போ வந்து ஒரு மந்தமான நிலை, பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலைகளை கடந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஏற்றுமதி தொழில் அன்றும் இன்றும் எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுமதி வர்த்தகம் அன்று மிக எளிதாக இருந்தது. ஒரு வெளிநாட்டிலிருந்து வர்த்தகர் வந்தாலே லட்சுமி வந்ததாக அர்த்தம். இன்றைக்கு வந்து ரொம்ப மிக சிரமமாக இருக்குது. இப்போ வந்து கடினமாக உழைச்சா மட்டும்தான் நம்ம தொழிலே காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நிலவுது. நார்மலாக பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பண்ணால் பத்தாது, இன்னும் வித்தியாசமான ப்ராடக்டையும் நாமளே அங்கே சந்தைப்படுத்துறதுக்கு சில பிராண்டையுமே நாம் வந்து விலைக்கு வாங்கணும். விலைக்கு வாங்கி நாமளே நல்ல தரத்தையும் நல்ல பிராண்டையும் வச்சு சந்தைப்படுத்தினா தான் இன்றைக்கி வந்து நாம் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை தொழில் முனைவோர்கள் ஏற்றுமதி தொழிலுக்குள்ள வந்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? உங்களுடைய மூத்த தொழில் முனைவோராக உங்களுடைய ஆலோசனை என்ன? இப்போ ஆர்டர் எடுக்கும்போது ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணவே முடியறதில்லை. மாறி மாறி நாமளும் சரி, நம்ம ஸ்டாஃபும் சரி, தொழிலாளரும் சரி, நம்ம திட்டமிட்டபடி எதையுமே செய்ய முடியல. நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்ம நினச்சதை வந்து டெலிவரியும் பண்ண முடியும், அந்த காஸ்ட்டுக்குள் அடக்க முடியும். அதவே நம்மளால் இன்னும் மீட் பண்ணவே முடியல. ஓ, அதை வந்து நாம் பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கடுமையான முயற்சி. முதல்ல வந்து அனுபவங்கள், திட்டம் வகுத்தல், அதை அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிக்கணும். கடைபிடித்தா நிச்சயமாக நிச்சயம் வெற்றியடையும். ஏற்றுமதியாளர் சங்கத்தில் உள்ள உங்களுடைய பயணங்கள், ஏன்னா 9 ஆண்டுகள் நீங்கள் ஏசி மெம்பராக இருக்கீங்க, ஏற்றுமதியாளர்கள் சங்கமும் ஹீரோ பேசனுடைய பயணம் சொல்லுங்கள். ஏற்றுமதியாளராக இருக்கிறத ஒரு பெருமை, ஏற்றுமதியாளர் சங்கத்தில் கமிட்டியில் இருக்கிறது ஒரு பிரஸ்டீஜ் பதவி மாதிரி. அதில் வந்து சக்திவேலனுடைய பங்கு மகத்தானது. அவர் இதுவரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய பணிகள் மிக மிக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அவர் அயராது நமக்காக உழைத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவருடைய உழைப்பு எங்களுக்கு தேவை, அவர் கண்டிப்பாக செய்வார்னு நாங்கள் நம்பி அவருடன் பயணிக்கிறோம். நீங்கள் உங்கள் ஹீரோ பேஷன் வந்து எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் அதில் வந்து உறுப்பினராக இருக்கிறீங்க? 9 ஆண்டு காலமாக உறுப்பினராக திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனில் இருந்திருக்கிறேன். தற்போதைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற திரு கே எம் சுப்பிரமணியன் அவங்கள பற்றி, அந்த டீமை பற்றி, அந்த டீமில் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள்? நீங்கள்லாம் ஒரு அணியாக நீங்கள் தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன உணர்றீங்க இந்த தலைமையை குறித்து? தற்போதைய தலைவர் சுப்பு அவர்கள் அனைவருக்கும் நெருங்கியவர், அனைவரும் எளிமையாக அவரை தொடர்பு கொள்ள முடியும். அவர் எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்கிறாரு. டையிங்கும் சரி, கம்பெனியும் சரி, மில்லும் சரி, பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காரு. அவர் தொழிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாமும் அவருடைய கட்ஸில் அதே மாதிரி செய்யணும். இன்றைக்கி அவர் வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் தேர்வாக இருக்கிறது நமக்கெல்லாம் பெருமை. அவர் இன்னும் இதுக்கு சிறப்பாக எல்லாத்துடனும் ஈஸியாக எளிமையாக பயணித்து செயல்படுவார். நாமளும் அவருடன் இணைந்து சக்திவேலனுடைய வழிகாட்டுதலையும் சுப்புடைய தலைமையிலும் பயணித்து அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வெற்றி காண்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நானும் இந்த முறை எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக பதவிக்கு போட்டியிடுகிறேன். என்னை ஆதரித்து உங்களுடைய வாக்குகளை எனக்கு கொடுத்து இந்த தொழிலை மேலும் மேலும் உயர்த்த என்னை அர்ப்பணிக்க உங்களுடைய ஓட்டுகளை போட்டு என்னை தேர்வு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஒரு மூத்த தொழில் முனைவோர், நிறைய அனுபவம் பெற்றவர், உங்களுடைய ஆலோசனைகள் இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக வேண்டும். நீங்கள் நிர்வாக பொறுப்பிலும் செயற்குழு உறுப்பினராகவும் நிச்சயமாக வருவீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நல்ல பேட்டிக்கு
நேரம் ஒதுக்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, முத்துக்குமார்.